நீங்க தனியா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 12,000 ரூபாய் வாடகை வருமா, பால் வாங்கணுமா, தயிர் வாங்கணுமா, இதெல்லாம் சேர்த்து ஒரு 6-7,000 ரூபாய் ஆயிடுமா, இதுவே 20,000 ரூபாய் போயிடும். பொண்டாட்டிய சினிமா கூப்பிட்டு போகணுமா, சோ வெளில கூப்பிட்டு போய் என்டர்டெயின் பண்ணணுமா, அதுலயே ஒரு 6-7,000 ரூபாய் போயிடும். ஒரு பைக்கு கடன்ல இஎம்ஐ ஓடிட்டு இருக்கும், ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய். உனக்கு ஒரு செல்போன், உன் ஒய்ஃபுக்கு செல்போன். சோ ஹஸ்பண்ட், நான் இதே மாதிரி கணக்கு போட்டேன்னா 40,000 ரூபாய்க்கு கணக்கு வச்சிட முடியும். எல்லாம் வேர் எசன்சியல்ஸ் தான். அதனால கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது பெட்டர்.